Hi, hello, welcome. Welcome to Foodma. In this video, we will make a recipe. This recipe is a very good recipe. If you are subscribed to our channel, subscribe and click the bell button. In this recipe, I will make a small cup. I will make a small cup. இந்த மாவை நம்ம எதில் காய்ச்ச போகிறோமோ அதில் மாற்றிக்கோங்க. நம்ம இந்த கஞ்சிக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சும் போது கண்டினியூஸாக கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி கீழே அடி பிடிச்சிருங்க. இப்போ நல்லா காஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்து கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா காஞ்சி வந்திருக்குங்க. உளுந்தோட பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு இந்த உளுந்து கஞ்சியை காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ தேவைக்கேற்ப நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க, ஒரு கால் கப்பு. உங்களுக்கு நீங்கள் சர்க்கரை வேணால் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இல்லை வெல்லம் பிடிச்சிச்சுன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க, கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இதில் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் இதோட சுவை நல்லா இருக்குங்க. கலந்து வச்சுட்டு இப்போ நம்ம எதில் சர்வ் பண்ணுறோமோ அந்த இதில் மாற்றிக்கோங்க. இந்த கஞ்சியை நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறையாவது கண்டிப்பாக கொடுங்க. பொம்பளை குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ள பெரியவங்களாக இருந்தாலும் சரி, டீக்கு பதிலாக கண்டிப்பாக இந்த கஞ்சி குடிங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஃபுட்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.